இந்த மொபைல் மாடலை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, பட் இந்த மாடலை இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. என்னப்பா சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். இந்த மாடல் மொபைலில் உங்களால் பேட்டரியை ரொம்பவே ஈஸியாகவே இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியும். பட் இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மாடல் மொபைலில் பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ எந்த ஒரு மூல ரீசன்னால இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அந்த அளவுக்கு ஈஸியாக மொபைல் பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கான மொபைல் மாடல்ஸை மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அண்டு இந்த மூணு பாயிண்ட்டுமே இல்லாமல் நான் கடைசியாக இந்த மாதிரியான மொபைலில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையுமே சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ முதல் ரீசன், மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் எனக்கு இந்த மாதிரி பல்டில் ஸ்ட்ரக்சர்ல உடைய மொபைல் மாடலே வேணாம்ப்பா, பாக்கெட்டில் வைக்கும் போது கொஞ்சம் அன்கன்வீனியண்டாக ஃபீல் ஆகுது அப்படின்றத கேட்டதுனால, மக்களுக்காக ஸ்லிம் ஸ்ட்ரக்சரில் மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றதுனால, பேக் கவர் இல்லாமல் மொபைல் மாடலில் மேனுஃபேக்சரிங் பண்ணால் ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்றதுனால, பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்லிம் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு மொபைலில் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது ரீசன், ஒருவேளை இப்போ வரக்கூடிய மொபைல் மாடல்ஸ்லையுமே இந்த மாதிரியான ரிமூவபிள் பேட்டரிஸை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஸ்லாட்டில் உங்களால் சிம் கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும், பேட்டரியை இட்ஸ்அப் பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். மக்களுக்கு அதிகமான ஃபியூச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ் டிடெக்ஷன் சென்சர் மாதிரியான ஃபியூச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணும்போது இன் லோ காஸ்ட்லேயே மக்களுக்கு மொபைல்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேஸை மற்றும் பேட்டரியை ஒதுக்கிக்கிட்டு மற்ற ஸ்பேஸில் அதிகமான ஃபியூச்சர்ஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாத மொபைல்ஸை போதைக்கு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மூன்றாவது ரொம்ப முக்கியமான ரீசன், வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிமூவபிள் பேட்டரி மொபைல்ஸை பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா, ஆக்சிடென்டலாக உங்கள் மொபைல் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகும், அப்போ மொபைல் டெட் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மொபைலில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கேரண்டி மொபைல் கம்பெனியான கொடுக்க முடியாது அப்படின்றது காரணத்தினால, இந்த மாதிரி பேக்கப்பிங் இல்லாமல் மொபைல் பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாத ஃபியூச்சர்ஸை கொடுத்தோம்னா மோஸ்ட்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ஸை கொடுக்கலாம் கஸ்டமருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மொபைலில் இப்போதைக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கடைசியாக ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் பயன்படுத்த ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, மொபைல் சார்ஜ் என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சா கூட ஜஸ்ட் பேட்டரியை கழட்டி தூக்கி போட்டுட்டிங்கன்னா, ஒரு புது பேட்டரியை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணும்போதே மொபைலில் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஏற ஆரம்பிச்சு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஆஃப் த பீப்புள் இன்க்ளூடிங் நானுமே, ஒரு மொபைல் வாங்கி 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு, மொபைல் பேட்டரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, சார்ஜ் சரி ஆக மாட்டேங்குது, சார்ஜ் நிற்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதில் இருக்கக்கூடிய பேட்டரியை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, ஓகே புது மொபைலே வாங்குவோம் அப்படின்றதுக்காக ஒரு புது மொபைலே பை பண்ண தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த மொபைல் பிராண்டட் கம்பெனிஸ்க்கு அதிகமான சேல்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மணி ஃப்ளோமே கன்ஜஸ்டன் நடக்கும் அப்படின்றது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பட் அந்த கம்பெனி தான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. ஸோ கம்பெனியும் நல்லா இருக்கணும், கஸ்டமரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரிமூவபிள் பேட்டரிஸ் இல்லாமல் இந்த மாதிரி மொபைல் ஃபோனிலேயே மேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே காமெண்ட் செஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ.